கள்ளக்குறிச்சியில் இரவிலும் தொடரும் குடிநீர் போராட்டங்கள். கள்ளக்குறிச்சி நகராட்சியில் 19வது வார்டு பகுதியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளாக முறையாக குடிநீர் வருவதில்லை. இதுகுறித்து நகராட்சியுடன் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் அன்றாட பயன்பாட்டிற்காக உப்பு தண்ணீர் சாலையோரத்தில் உள்ள ஆழ்துறை கிணறுகளிலிருந்து எடுக்க வருகின்றனர். இதுவும் தினமும் 2 அல்லது 3 குடங்களுக்கு மேல் கிடைப்பதில்லை. இதனை கண்டித்து சித்தேரி சாலையில் ஊர் பொதுமக்கள் சாலை முறையில் ஈடுபட்டனர். இதனால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த நகராட்சியின் மேற்பார்வையாளர் கோபி, கள்ளக்குறிச்சி காவல் உதவியாளர் ஆனந்தராஜ் மற்றும் போலீசார் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேசி சமாதானம் செய்து தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கள்ளக்குறிச்சி.com என்ற இணையதளத்தை காணுங்கள். மேலும் எங்களுடைய யூடியூப் சேனலான கள்ளக்குறிச்சி நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணி தண்ணி வரமாட்டது. சித்தேரி தெருவு நல்ல தண்ணி வரமாட்டது, உப்பு தண்ணி வரமாட்டேங்குது. இந்த போர் போட்டுருக்காங்க கருப்பு டேங்க், அந்த தண்ணியில வந்து 1 நாளைக்கு 3 குடம் வரமாட்டேங்குது. 30 வீடு பிடிக்கிறோம் எங்க தெருவுல. பலமுறை நகராட்சியில போய் சொன்னாலும் நகராட்சியில வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இந்த